வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் அஷ்டம ஸ்தானத்தில் விரிய ஸ்தானாதிபதி உச்சமடைந்தால் ராகுவும் இணைந்தால் என்ன பலன்? யாருக்கு? கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு அஷ்டமசானமான எட்டாம் வீட்டில் உச்ச சூரியனும் ராகுவும் இணையப் போகிறார்கள், என்ன பலன் நடக்கப்போகுது? இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி வச்சுங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, சூரியன் என்பவர் உங்களுடைய ராசிக்கு 12 வீடான சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் 8 வீட்டில் சித்திரை 1 தேதி பேர்ச்சியடைந்து மேசராசிக்கு வரப்போகிறாரு. ராகு ஏற்கனவே அங்கே இருக்கிறாரு. சூரியனுக்கு உச்ச வீடு இந்த மேசராசி. 8 உச்சமடைகிறாரு. அதாவது எதிர்பாராத விரய செலவுகள் திடீரென்று ஏற்படும். கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண யோகம், மாங்கல்ய யோகம் ஏற்படும். அதில் விரய செலவுகள் ஏற்படலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கலாம். அரசு வேலை வாய்ப்புகளில் காவல்துறை அல்லது இராணுவத்தில் பணியபுரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ராகு இணைவதால் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களில் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கலாம். எதிர்பாராத தன வருவாய், வெளிநாட்டிலிருந்து பண வருவாய் அல்லது எதிர்பாராத இந்த லாட்ரி டிக்கெட்டு, குதிரை ரேஸு போன்ற விஷயங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவு கிடைக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ரீதியான நோய் பிரச்சனை, ஏதாவது ஆப்ரேஷன் சர்ஜரி போன்ற சூழ்நிலைகளும் உருவாகலாம். குறிப்பாக மர்மஸ்தானத்தில் எதுவும் பிரச்சனைகள் வரலாம். இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் சில சில குறைபாடுகள் வரலாம். கொஞ்சம் அதில் கவனத்தை நீங்கள் அதிகமாக செலுத்தணும். மேலும் இந்த ஒரு நேரத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். இதனால் வரையில் நீங்கள் செலவு பண்ண அந்த பிரச்சனைக்குண்டான செலவு முற்றுப்பெறும். இந்த ஒரு காலகட்டத்தில் சூரியன் ராகு இணைகின்ற ஒரு காரணத்தினால் கெட்ட சகவாசங்கள், கெட்ட கொழுப்புகள், கெட்ட உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட வியாதி, நோய் பிரச்சனை, இது அனைத்துமே இந்த ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வந்துடுங்க. ஸோ அதனால் ஒரு பக்கம் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு சூரியன். ஸோ உச்ச சூரியனாலும் ராகுவாலும் இணைந்து இந்த 8 வீட்டில் அஷ்டமசானத்தில் நடப்பதால் உங்களுக்கு ஆதாயம் என்பது எதிர்பாராத அளவுக்கு கிடைக்கப் போகிறது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்திரை மாதத்தில் உங்களுடைய நித்திரை நிம்மதியான முறையில் இருக்கும். நித்திரை என்று தூக்கம். ஸோ உங்களுடைய பல நாள் பிரச்சனைக்கு இன்று தீர்வு காணப்படும். அதனால் பயன்படுத்திக்கோங்க. மேலும் துர்கையம்மனுடைய வழிபாடு பண்ணால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பல கண்டங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். அதை மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நிச்சயமாக ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.